தமிழ் ஜூனியர், டிசம்பர் 1974. கெட் ரெடி. 10 செகண்ட்ஸ், 5 செகண்ட்ஸ், ஸ்டார்ட். இந்த மாநாட்டை துவக்கி வைக்க என்னை அழைத்தமைக்காக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மாநாட்டிற்கு வந்துள்ள மாவட்ட ஆட்சித்தலைவர்களையும் காவல்துறை அலுவலர்களையும் சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். தமிழ்நாட்டில் கட்டுப்பாடு, உண்மை ஆகிய உணர்வுகளுடன் அரசியல் கட்சிகள் இயங்கி வருகின்றன. இது ஒரு குறிப்பிடத்தகுந்த சாதனையாகும். இந்த நிலைமை தோன்றுவதற்கு அரசு நன்கு பணியாற்றியுள்ளது. அரசின் சார்பாகவோ அரசின் சார்பற்றோ இதர வகையிலோ மேற்கொள்ளப்படும் பணிகள் மக்கள் நலன் காக்கும் ஒரு மாநிலத்தின் நற்பணிகளையும் மக்கள் நலன் காக்கும் பணியில் தமிழ்நாடு முன்னிலையில் உள்ளது என்பதையும் எடுத்துக்காட்டுவதாக உள்ளன. ஜாதி, இனம், சமயம், மொழி போன்ற சிறு வேறுபாடுகளை பொருட்படுத்தாமல் முன்னுக்கு வரக்கூடிய கிராம மக்களின் திறமையையும் கண்ணியம், தூய்மை ஆகிய பண்புகளுடன் உள்ளாட்சி நிறுவனங்களை நிர்வகிக்கும் ஆட்சி திறமையை ஏற்படுத்தி கொள்ளும் அவர்களது ஆர்வத்தையும் பொறுத்தே வட்டார நிலையில் திட்டமிடுவதன் வெற்றி அமையும். தமிழ்நாட்டில் தொழில் அமைதி குலையவில்லை என்று நாம் சொல்ல முடியாது. ஆனால் மற்ற மாநிலங்களில் குலைந்துள்ள அளவுக்கு நமது மாநிலத்தில் இல்லை. இதற்காக யாரும் அரசையோ நிர்வாகத்தையோ குறை கூற முடியாது. ஏனெனில் தொழில் அமைதி குலைவு என்பது எங்கும் காணப்படும் ஒன்றாக உள்ளது. இந்நிலை கவலைக்குரிய ஒன்றாகும். உண்மையிலேயே தமிழக அரசு ஆங்காங்கே தோன்றக்கூடிய தொல்லைகளை ஆராய்ந்து அதற்குரிய தீர்வு காண்பதில் பெருமளவில் வெற்றி பெற்று வருகிறது என்பதை பெருமையுடன் கூறிக்கொள்ள முடியும். பருவம் வாய்ப்பாக அமையாமையும் முறையற்ற மழையும் மின்சார வெட்டை ஏற்படுத்தியதுடன் வேளாண்மை உற்பத்தியையும் குறைத்துவிட்டது என்பதை நாம் அறிவோம். எனவே நமது நீர்நிலைகளை பாதுகாக்க வேண்டியது மிகவும் இன்றியமையாததாக உள்ளது. சிறு நீர்ப்பாசன ஏரிகளை சிறந்த முறையில் பராமரிக்க வேண்டியதன் அவசியத்தை நீங்கள் விவாதிக்க இருக்கின்றீர்கள். மைய அரசின் நிதி உதவியுடன் நாம் இதுவரை செயல்படுத்தி வரும் கிராமப்புற வேலைவாய்ப்பு விரைவு திட்டம், அரசு செயல்படுத்தும் கிராமப்புற வேலைவாய்ப்பு திட்டம், சிறு வியாபாரம் செய்ய நாட்டுடைமையாக்கப்பட்ட வங்கிகள் மூலம் கடன் கொடுத்தல் ஆகிய
திட்டங்கள் மக்களின் ஏழ்மையை நீக்கி அவர்களது வாழ்க்கை தரத்தை உயர்த்தி வருகின்றன. அன்புள்ள ஐயா, தமிழகத்திலேயே கழிவுத்தாள் வியாபாரத்தில் நாங்கள் முன்னணியில் இருக்கிறோம் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். சென்னை நகரில் உள்ள மத்திய மாநில அரசு அலுவலகங்களில் இருந்தும் தமிழ்நாட்டில் உள்ள பல மாவட்ட அலுவலகங்களில் இருந்தும் மேலும் பல தொழில் நிறுவனங்களில் இருந்தும் நாங்கள் வாடிக்கையாக கழிவுத்தாள் குவியல்களை ஆண்டுதோறும் வாங்கி செல்கிறோம். தமிழக அரசால் அங்கீகரிக்கப்பட்ட ஒப்பந்தக்காரர்கள் பட்டியலில் எங்கள் பெயரும் இடம் பெற்றுள்ளது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். தங்கள் அலுவலகத்தில் உள்ள கழிவுத்தாள் கையிருப்பை ஏலத்திலோ அல்லது நீண்ட கால ஒப்பந்த அடிப்படையிலோ தமிழக அரசின் எழுதுபொருள் துறை கட்டுப்பாட்டு அலுவலர் அவ்வப்போது நிர்ணயிக்கும் விலை விகிதங்களின்படி வாங்கிக் கொண்டு தங்கள் அலுவலகத்திற்கு எவ்வித செலவும் இல்லாமல் கழிவுத்தாள் மூட்டைகளை ஏற்றி செல்வோம். தங்கள் நம்பிக்கை உள்ள ஸ்டாப்.